உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது சேலம் நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் கொடுத்திருந்தார். அதில் அண்ணாமலை தமிழக மக்களிடையே மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்து இருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இரு சமூகத்திற்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையிலான பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அரசின் அனுமதி பெற உத்தரவிட்டு இருந்தார். இந்த சூழலில் சமூக ஆர்வலர் கொடுத்த புகாரின் பேரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது. இந்த அனுமதியின் நகல் தற்போது சேலம் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக விரைவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு என் மீது பல்வேறு வழக்குகளை தொடுத்துள்ளது. நடந்த சம்பவத்தை எடுத்து கூறுபவர்கள் மீது வழக்கு தொடர்வதும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பதவி கொடுப்பதும் திமுகவின் குணமாக இருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1956 கூறியதை மீண்டும் நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த திமுக அரசுக்கு நன்றி. எத்தனை வழக்குகள் போட்டாலும் உண்மையை அம்பலப்படுத்துவதை அவர்களால் தடுக்க முடியாது என கூறியுள்ளார்.